முதல் நீ முடிவும் நீ திரை விமர்சனம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. பள்ளி பருவத்தில் வரும் காதல் இளம் வயதில் வரும் ஈர்ப்பு மட்டுமே, அது உண்மையான காதல் அல்ல என்று பல திரைப்படங்கள் கருத்து பேசியிருக்கிறது. ஆனால் அந்த முதல் காதல் தோல்வி அடைவதால் எத்தனை பேருடைய வாழ்க்கை முழுமை பெறாமல் போகிறது என்பதை இளமை துள்ளலோடும் கவிதையின் அழகியலோடும் சொல்வதுதான் முதலும் நீ முடிவும் நீ. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 90களின் இறுதியில் பள்ளி இறுதியாண்டில் இருக்கும் நண்பர்கள் கூட்டம், இனம் புரியாத ஈர்ப்பு, அன்பு, மாணவர்களுக்கே உரிய மோதல் என்று எல்லாமும் சேர்ந்து பள்ளி வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். சிலருக்குள் காதல் மலர்ந்தும் சிலர் காதல் நிராகரிக்கப்பட்டும் கலவையான உணர்ச்சிகளோடு பள்ளி படிப்பை நிறைவு செய்கிறார்கள். இடைவேளைக்கு வரைக்குமான இந்த வாழ்க்கை பதிவுகள் ரசிக்கும்படியாக படமாக்கப்பட்டிருக்கிறது. வகுப்பறை கலாட்டாக்கள், கேசட் கடை கேலிகள், பிரிவு உபச்சார விழா நேரத்தில் நடக்கும் காட்சிகள் என்று நம்மை பள்ளி காலத்திற்கு அழைத்து செல்கிறார் இயக்குனர் தர்புகா சிவா. இடைவேளைக்கு பிறகு எதிர்பாராத வாழ்க்கை பின்னணியோடு சந்திக்கும் நண்பர்கள் காதல் கைகூடாத தவறுகளை திருத்தி கொண்டிருக்கலாமே என்று நினைக்கிற பக்குவமான மனநிலையுடன் சிந்திக்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமான அந்த காட்சிகள் கலங்க வைக்கிறது. அதுவும் எப்போதும் கேலியும் கிண்டலுமாக இருக்கும் சைனஸ் என்கிற அரிஷ் நடிப்பும் வாழ்க்கை பின்னணியும், கேத்ரின் என்கிற பூர்வா ரகுநாத் வாழ்க்கையும் உருக்கம். பள்ளி மாணவர்களாகவும் மாணவிகளாகவும் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவரும் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு நடிப்பிலும் அசத்திருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களிடம் இருக்கும் ஆர்வம், மோதல், குறும்புத்தனம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் மிக சரியான அளவில் வெளிக்காட்டி கைத்தட்டல் பெறுகிறார்கள். முதன்மை கதாபாத்திரமாக நடித்திருக்கும் கிஷன் தாஸ் மற்றும் மீதா ரகுநாத் ஜோடி காதலால் கனிவதும் இசையால் உருகுவதும் என்று காட்சிகளின் சுவாரஸ்யத்தை கூட்டுகிறது. முகத்தால் மட்டுமின்றி குரலாலும் வசீகரிக்கும் மீதாவுக்கு கோலிவுட்டில் நல்ல எதிர்காலம் இருக்கு. சைனிஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அரிஷ் கேவின் உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பு ஒட்டுமொத்த திரையரங்கையே குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறது. புரவ் ரகுநாத், வருண்நாதன், கௌதம் ராஜ் என படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர்களும் மனதில் நிற்கும் வகையில் நடித்திருக்கிறார்கள். சுஜித் சாரங்கின் ஒளிப்பதிவு கதைக்கு ஏற்ப இருப்பதோடு பள்ளி பருவ கதாபாத்திரங்களை இரண்டாம் பாதி படத்தில் காட்டும் போது மாறுபட்ட விதத்தில் காட்டுவதற்கு ரொம்பவே மெனுக்கெட்டிருக்கிறார். கதை எழுதி இயக்கியிருக்கும் தர்புகா சிவா தான் இசையும் அமைத்திருக்கிறார். முதலும் நீ முடிவும் நீ பாடல் ரசிக்க வைப்பதோடு எங்கேயோ கேட்டது போலவும் இருக்கு. இசை அமைப்பாளராக சிறு தடுமாற்றத்தை சந்தித்த தர்புகா சிவா இயக்குனராக எந்தவித தடுமாற்றமும் இன்றி தான் சொல்ல வந்ததை நேர்த்தியாகவும் ரசிக்கும்படியாகவும் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பள்ளி பருவத்தில் வரும் காதலை நாகரிகமாக கையாண்டிருப்பவர் அந்த காதலின் வீரியத்தையும் அதன் தோல்வியால் ஏற்படும் வலியையும் இரண்டாம் பாதியில் மிக அழுத்தமாக பதிவு செய்திருப்பது பாராட்டத்தக்கது. மொத்தத்துல முதலும் நீ முடிவும் நீ தேர்ச்சி. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.